ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் தான் வந்து ஒரு பெஸ்ட் டைம் டு பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஆன்லைனில் ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய ஆன்லைன் ஜெயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் தான். அவங்களுடைய மிகப்பெரிய ஈவெண்ட்டாக வந்து அந்த பிக் பில்லியன் டே சேல் அண்ட் கிரேட் இண்டியன் சேல் இது ரெண்டையுமே வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் நடத்துவாங்க. இயர் அண்ட் இயரில் மற்ற டைத்தும் நடத்துவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைத்தில் நடக்கிற அதாவது அக்டோபர் மாதத்தில் நடக்கிற சேல்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஹை லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தடவையுமே வந்து அவங்க ஆஃபர்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஸ்மார்ட் ஃபோன்ஸில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், பெட்டர் டீல்ஸாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டை விட அமேசான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அது நீங்கள் அந்த ஃபோனோட ஆஃபர்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃப்ளிப்கார்ட்டுக்கும் நான் ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் நான், அதுமே இது ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கலாம், இல்லை அடுத்து இதுக்கு அடுத்து வந்து அதை அப்லோட் பண்ணுவோம்னா இருக்கும். ஸோ அதுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டீல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்பிள் வந்து அவங்களோட போன வருஷத்து ஃப்ளாக்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 ஃப்ளாக்ஷிப் இல்லை, ஓகே ஒரு மிடில் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எந்த அந்த ஃபோனில் டிஸ்பிளே தவிர வேறு எந்த குறையுமே இல்லைங்க. அப்படியே கேமராவாக இருக்கட்டும், உள்ள ப்ராசஸர் அப்படி எல்லாமே வந்து அவங்களோட ப்ரோவில் இருக்கிறது தான் இருக்குது. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு செம டீலு. ஏன்னா வந்து 60+ விற்றுட்டுருக்கிற வரைக்கும் ஒன் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், அவங்களோட ஃபோன்ஸை சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 12 அப்புறம் ஆப்பிளே வந்து அவங்களோட அஃபிஷியல் ப்ரைஸிங் வந்து 55 கம்மி பண்ணிட்டாங்க. இந்த அமேசான் சேலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னுமே க்ரேஸியாக 48,000 வந்து சேல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது 64 GB வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 48,000 அப்படின்னு சொல்லலாம். பட் அமேசானை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்னா, ஃப்ளிப்கார்ட் மாதிரி வந்து அந்த பர்டிகுலர் டைத்தில் சேல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து அந்த டைத்தில் ஸ்டாக்ஸுமே ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா போன வருஷத்தோட சேலில் நான் கவனித்தது இது தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஐஃபோன் 10R ரெண்டுலேயுமே ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. பட் அதில் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த ப்ரைஸுக்கு வந்து இதில் அவைலபிளாக இருந்ததுன்னு சொல்லணும். பட் இன்னொன்று நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இவங்க சொல்லியிருக்கிற ஆஃபர் ப்ரைஸஸ் எல்லாமே முதல் நாளில் இவங்க சொன்ன ப்ரைஸ் இருக்கும், அடுத்தடுத்த நாளில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க இதுதான் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா, ஐ வுட் சஜஸ்ட் அந்த சேல் ஸ்டார்ட் ஆன உடனே போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு ஸ்டாக் அவுட் ஆனாலும் சரி, அடுத்த நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமேசானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கார்டு ஆஃபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா HDFC கார்டு கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்க. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 5,000 வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக நீங்கள் ஓரளவு அந்த சேல்லையே வந்து நீங்கள் 5,000 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல, நீங்கள் டே அன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 48,000 இதில் கார்டு ஆஃபரும் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நெவர்தலஸ் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணால் கூட இது இன்னும் இது ஒரு நல்ல டீல் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அடுத்து வந்து நம்ம ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸோட டீல்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 80 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8K 80K வந்து பார்த்தீங்கன்னா இந்த 65 ஃபார் சார்ஜர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். அது தவிர வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே 120Hz டிஸ்பிளே தான், அந்த ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 43,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஓகே, உங்களுக்கு விருப்பப்பட்டது அந்த ப்ரைஸ் ஓகே. பட் இப்போ அது இல்லாதவங்க ஒன் ப்ளஸ் 8 கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து ஆஃபர்ஸில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஒன் ப்ளஸ் 8 வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 43,000 அந்த 6128 வந்து 43K சேல் பண்ணிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலில் வந்து 40,000 சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்தடுத்த வெர்ஷன் வந்து 43 and 45 வரைக்கும் 12 2 டிஸ்க்கு வந்து 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டீல் தான் அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஃபோன்ஸ் எல்லாமே எனக்கு ஒன் ப்ளஸ் 9 இருக்கட்டும், ஒன் ப்ளஸ் 8 ப்ரோவாக இருக்கட்டும், 70 ப்ரோலாம் அந்தளவுக்கு வந்து ஆஃபர்ஸில் இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேபி 70 ப்ரோ வேணால் கொஞ்சம் ஆஃபர் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு மற்ற ஃபோன்ஸ் எல்லாமே அதே ப்ரைஸிங்கில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா போன சேலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 70 35 அந்த ப்ரைஸுக்குலாம் வந்தது. பட் இந்த வந்து 38 அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அன்னைக்கு வந்து வேற ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒன் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் மேஜர் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 8 மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஃபோன்ஸ் பற்றி பார்க்கலாம். சாம்சங்கோட ஃபோன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ப்ரைஸ் ரேஞ்சஸ்மே வந்து நல்ல டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட எம் சீரீஸாக இருந்தாலும் சரி, எஸ் சீரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் வந்து டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு நல்ல ரெண்டு டீல் இருக்குது, அதை நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃபோன்ஸ் எதுக்குமே வந்து இந்த சேலில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கல. பட் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னென்னா சாம்சங் வந்து அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண எம் சீரீஸில் இருந்துருக்கிற M31S அண்ட் M51 ரெண்டுமே வந்து ஒரு நல்ல
சேல் ஆயிட்டு இருக்கிற ஃபோன்ஸ்க்கு வந்து இதில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா M51 அவங்க ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் அந்த 9611 விட்டு ஸ்னாப் ட்ராகன் 720 730G கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த ஃபோனோட ஒரு மிகப்பெரிய யூஎஸ்பி அப்படின்னு சொல்லணும். மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா M31Sல இருக்கிற அதே கேமராஸ் டிஸ்பிளே எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 7000 mAh கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் பேக்கேஜும் சேர்த்து 25,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலில் 22,500க்கு வந்து சேல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 2,500 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் வந்து நீங்கள் பேங்க் டிஸ்கவுண்ட் வேறு பண்ணலாம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப நல்ல டீலு. அந்த உங்களுக்கு 22,500 பட்ஜெட் இருக்குது சாம்சங் ஃபோன் வாங்கணுன்றதுன்னா கண்ணை மூடிட்டு வந்து நீங்கள் இந்த ஃபோன் வந்து வாங்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து M31S பற்றி சொல்லணும். M31S பார்த்தீங்கன்னா 19,500க்கு சேல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த டீலில் வந்து பார்த்தீங்கன்னா 18,500க்கு வந்து சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து பேஸ் வேரியன்ட்டு, பட் ப்ளஸ் பேங்க் ஆஃபர்ஸுமே இருக்குது. அதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபோன் தான். நான் வந்து ஆல்ரெடி அந்த ஃபோன் பற்றி ரிவ்யூலாம் மென்ஷன் போட்டிருக்கேன் நான். அது வந்து அதோட ஒரே மைனஸ் 9611 ப்ராசர் மட்டும்தான். மற்றபடி அந்த ஃபோன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் 4K ரெக்கார்டிங்லாம் அந்த ப்ரைஸுக்கு வந்து வேறு எந்த ஃபோன்லேயுமே வந்து நீங்கள் பார்க்க முடியாது. சோனியோட சூப்பர் சென்சர் 4K ரெக்கார்டிங் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலையும் பேக் கேமராலையும் 4K இருக்குது. அதுவும் அல்ட்ராவைட் கேமரா வந்து 12 MP. ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச M51 அண்ட் M31Sோட ஒரு மேஜர் யூஎஸ்பின்னு சொல்வேன் நான். அது வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா டெஃபினெட்டாக திங்க் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஆர் மிட் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணி இப்போ S20 ஃபேன் எடிஷன் சொல்லலாம். அது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 50,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அது கிளாஸ் மட்டும் கிடையாது, மற்றபடி இன்டர்னல்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலன் டு ஃப்ளாக்ஷிப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். பிளாஸ்டிக் பேக்கு, மற்றபடி வந்து இப்போ ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, IP ரேட்டிங்ஸ் இருக்குது, ஸ்னாப் எக்ஸினோஸ் 990 இருக்குது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட்டு. S10 லைட் வந்து 850 ப்ராசஸர் கொடுத்தாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 865 கொடுத்துருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு அந்த ஃபோனை வந்து வாங்கியிருக்கலாம். பட் அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு சாம்சங் வந்து வேணும்னே பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியன்ஸ் ஆர் யூரோப்பியன்ஸை பழி வாங்குறதுக்காகவே வந்து அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து 865 ப்ராசஸோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நெவர்த்லெஸ் அது நீங்கள் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா கூட அதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆப்ஷன் தான் சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Note 10 அந்த மாதிரி வாங்க முடியல அப்படின்னா அவங்க வந்து Note 10 லைட் அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேலில் வந்து 38,000க்கு ஸ்டார்ட் பண்ணுது. அதுவுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப்ஸ் S10 அண்ட் S10 Plus அது ரெண்டுமே வந்து ஒரு லிமிடெட் மினிமம் அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட்ஸில் இருக்குது. இது வந்து S10 வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 40,000, அது வந்து 45,000 S10 Plus. அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பட்ஜெட் செக்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோன்ஸ் பற்றி சொல்லலாம். ரெட்மி வந்து பார்த்தீங்கன்னா அந்த Note 9, 9 Pro, 9 Pro Max அண்ட் 9 Prime, 9 அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் அவைலபிளாக இருக்குது. அது எல்லா ஃபோன்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான டீல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 Pro, அது வந்து நார்மல் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000க்கு சேல் ஆகிட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலில் வந்து ஒரு 1,000 ருபீஸ் கம்மியாகி 13,000க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Redmi 9, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 11,000 வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது. அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து அவங்களோட இப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 Pro Max, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 16,500 அந்த ப்ரைஸுக்கு சேல் ஆகிட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 16,000க்கு ஸ்டார்ட் பண்ணுது. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டீல் தான், அது செக் பண்ணி பாருங்கள். அடுத்து மீயை பொறுத்தவரைக்கும் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் அப்படின்னா இப்போதைக்கு வந்து Mi 10 மட்டும்தான். அதுதான் 865 ப்ராசர் அண்ட் 90Hz டிஸ்பிளே, அமோல்ட் டிஸ்பிளே, உங்களுக்கு வந்து P2i கோட்டிங்கு, ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, அது எல்லாத்தோடும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 50,000க்கு வந்து சேல் ஆகிட்ருக்கும். இந்த சேலில் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 45,000. அதுவுமே மீ ஃபோன்ஸ் உங்களுக்கு ஓகே, மீஐ ஓகே அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஃபோனை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோட இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண 9 Prime அண்டர் 10,000க்கு ஒரே ஃபோன் இப்போ ஃபுல் HD ப்ளஸோடு இருக்கிறது. அந்த ஃபோன்னா ஒரு நல்ல மீடியா டெக் ப்ராசஸரோட இவே இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 10,000 தான் சேல் பண்ணுவாங்க. இந்த தடவை 10,000 தான் இருக்குது. பட் நார்மல் டைத்தில் வந்து அந்த பேங்க் ஆஃபர்ஸ் எதுக்குமே அப்ளை ஆகாது. பட் இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து HDFC கார்டு ஆஃபருமே அதுக்கு அப்ளை ஆகும். ஸோ அந்த ஃபோன் வாங்கணுன்றீங்கன்னா கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் எனக்கு பிடிச்ச மாதிரியான இருந்த ஒரு சில டீல்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். இது தவிர வேறு ஏதாவது டீல்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டீல்ஸ் தெரிஞ்சதுனால கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் செக் பண்ணி பார்க்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.